இஹ்ராம் பற்றியும் தவாஃப் பற்றியும் சாயி பற்றியும் ஒரு சில விஷயங்களை பொதுவாக நான் சொல்லிக்கொள்ளாமல் நினைக்கிறேன். இப்போ இதில் நான் சொல்ல போகிறது வந்து ஒரு பிரயாணம் மாதிரி இதை சொல்லலை, நான் ஒரு பிரயாணம் போன்று சொல்லலை. இதனுடைய வணக்கங்களை மட்டும் பிரித்து, இஹ்ராமை பிரித்து, தவாஃபு சாயி இது போன்ற அந்த வணக்கங்களை மட்டும் பிரித்து உங்களுக்கு மத்தியில் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இப்போ உம்ரான் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் நான்கே நான்கு வணக்கம் அதில் என்ன செய்திருக்கிறது, ஒன்று இஹ்ராமுக்கு நாங்கள் நியத்து வைக்கிறது, அடுத்ததாக வந்து தவாஃப் செய்கிறது, சாயி செய்கிறது, முடியை ஷோட் பண்ணுறது அல்லது என்ன வலிக்கிறது, இந்த நான்கு. அதில் ஒரு வணக்கத்தை பொறுத்த வரைக்கும் உள்ளத்தால் நம்ம சொல்லக்கூடிய செய்யக்கூடிய ஒரு விஷயம் லப்பைக்கு உம்ரத்தன், உம்ராவுக்கு நான் என்ன செய்கிறேன் நியத்து வைக்கிறேன் என்று சொல்கிற இலகுவான ஒரு விஷயம் அது. இதில் என்னன்னு சொன்னால் முதன் முதலாக இஹ்ராமை பற்றி ஒரு சில விஷயங்களை நான் இங்கே சொல்லலாம் என்று நினைக்கிறேன். இஹ்ராம் என்பதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹராமாக்கி கொள்ளுதல் என்ற கருத்தில் தான் என்ன செய்யுது யூஸ் பண்ணப்படுது. எதெல்லாம் எங்களுக்கு அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கிறானோ அவைகளை நம்ம என்ன செய்கிறோம், அதில் ஒரு சில விஷயங்களை ஹராமாக்கி கொள்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு தடுத்த ஒரு பொதுவாக அது ஹலால், ஆனால் அந்த வணக்கத்தில் மட்டும் அது என்ன செய்யுது ஹராமாக மாறுது. இப்போ தக்பீரத்துல் ஹராம் என்று சொல்கிறோம் தொழுகையில். காரணம் என்னென்னு சொன்னால் எங்களை சாப்பிட முடியாது, கதைக்க முடியாது, சுகம் விசாரிக்க முடியாது, இந்த மாதிரி சில விஷயம் ஹலாலான விஷயங்களை நம்ம ஹராமாக்குறதுனால தான் தக்பீரத்துல் ஹராம் என்று என்ன செய்கிறோம் சொல்கிறோம். மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்கிறோமே, மஸ்ஜிதுல் ஹராம் என்ன, அந்த இடத்துல வந்து எங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட மற்ற இடங்கள் அனுமதிக்கப்பட்ட சில விஷயங்கள் அங்கே என்ன எங்களுக்கு ஹராம், வேட்டையாடக்கூடாது, வேட்டை பிராணிகள் என்ன செய்யக்கூடாது, விரட்டக்கூடாது, இந்த மாதிரி வேலைகள் அங்கே என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது என்பதனால ஹராம் என்ற பேர் என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அதே போல் மதீனாவுடைய பள்ளி வாயிலே நம்ம ஹராம் என்று சொல்கிறதுக்கான காரணம் அதுதான். அதே போல் அஜ்நபி மஹ்ரமி என்று சொல்கிறதுல சொல்லலையும் என்ன இருக்குது, மஹ்ரம் என்றால் ஹராமாக்கப்பட்டவர் அர்த்தம். திருமணம் முடிக்கிறது என்னது ஹராம் என்கின்ற அடிப்படையில் அந்த மஹரம் என்ற சொல் என்னது யூஸ் பண்ணப்படுறது என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போ அரபில் வந்து தடை செய்யப்பட்டது என்பதற்கும் கண்ணியம் என்பதற்கும் சம்பந்தம் என்ன செய்யுது நிறைய இருக்குது. ஹலாலானவைகள் ஒரு இடத்துல வந்து எங்களுக்கு தடை செய்யப்படுகிற நேரத்தில் அது கண்ணியமாக இஸ்லாத்தை என்ன செய்யுது பார்க்கப்படுவதனால தான் அந்த மாதிரி வார்த்தை அரபில் சொல்லுவாங்க. என்ன கண்ணியத்துக்கு எஹ்திராம் என்றுவாங்க, எஹ்திராம் செய்கிறன்னா கண்ணியப்படுத்தல், இக்ராம் செய்கிற கருத்தில் என்ன செய்யும் வரும் கண்ணியப்படுத்தல் அடிப்படையில். எனவே எஹ்ராம் என்கின்ற அந்த சொல்லுடைய அர்த்தம் என்னென்னு சொன்னால் இந்த உம்ரா ஹஜ்ஜுடைய பிரயாணத்தில் எங்களுக்கு இஸ்லாம் அனுமதித்த எத்தனையோ ஹலாலான விஷயங்களை நாம் என்ன செஞ்சுக்கொள்கிறோம் ஹராமாக்கி கொள்கிறோம். குர்ஆன்லேயும் சொன்னாலேயும் அது ஹராம் என்பதனால எங்களுக்கு எத்தனையோ விஷயங்கள் ஹலால், அந்த ஹலாலுடைய விஷயங்களை இந்த உம்ராவும் ஹஜ்ஜு முடிகின்ற வரைக்கும் நாம் என்ன செய்கிறோம் ஹராமாக்கி கொள்கிறோம். இதுதான் ஹராமுடைய கருத்து. இந்த ஹராம் எப்போ உண்டாகும் அப்படி என்றால் நம்ம சொல்லக்கூடிய அந்த வார்த்தையின் மூலம் உண்டாகுது. லப்பைக்கு உம்ரத்தன் என்று நீங்கள் எங்கே சொல்லணுமோ அங்கே சொல்லிட்டீங்க என்று சொன்னால் இப்போ நீங்கள் அதுக்குள்ளே நுழைஞ்சிட்டீங்க, அந்த நீயத்துக்குள்ளே நுழைந்து விட்டீர்கள். அந்த நீயத்துக்குள்ளே நுழைந்து விட்டால் எத்தனையோ விஷயங்கள் உங்களுக்கு ஹராமாகி விடுகிறது. அதே போல் தொழுகையில் நீங்கள் என்ன செய்றீங்க, தக்பீரே கட்டலை, தக்பீரையே நீங்கள் கட்டலை, ஆனால் சஃபில் நின்று அல்லாஹு அக்பர் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் எத்தனையோ உங்களுக்கு ஹலாலாக இருந்த விஷயமெல்லாம் என்ன செஞ்சிடும் உங்களுக்கு ஹராமாகி விடும். அதிலிருந்து உங்களுக்கு உடனடியாக தேவையில்லாமல் அவசியம் இல்லாமல் மார்க்க வழிகாட்டல் இல்லாமல் வெளியே வரக்கூடாது. வெளியே வந்தால் பாவம், சும்மா லப்பைக்கு உம்ரத்தன்ட்டு இன்றைக்கு சரி வராட்டு திருப்பி வரப்படாது. அங்கே போயிட்டு என்னது லப்பைக்கு உம்ரத்தன்னு சொல்லிட்டு இடையில வேறொரு பிரயாணம் இருக்குன்னு விட்டுட்டு வந்தால் பெரிய என்னது குற்றம். அது எனவே அந்த நீயத்துக்கு உள்ள பவர் அதுதான், அந்த நீயத்துக்கும் அந்த வாயால் நம்ம லப்பைக்கு உம்ரத்தன்ட்டு சொல்வதற்கும் உள்ள பவர் என்னன்னு சொன்னால் நாங்களாக, ஏன்னா அல்லாஹு தஆலா உம்ரா எங்களுக்கு வலியுறுத்தி இருக்கிறான், ஹஜ்ஜை எங்களுக்கு வசதி இருந்தால் கடமையாக்கி இருக்கிறான், ஆனால் எங்களை கையில் தான் அது இருக்குது. நாங்களாக போய் உம்ராவுக்கு ஒரு இடத்துல, அதாவது நான் லப்பைக்கு உம்ரத்தினு சொல்லிவிட்டு நான் உம்ரா செய்ய நியத்து வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு ரிட்டன் வாரேன்றது அல்லாஹ் உங்களுக்கு இந்த நாள் போக சொன்னானா, போக சொல்லலை, நீங்கள் தான் போனீங்க. போய் நீங்களாகவே வச்சுட்டு திருப்பி வாரன்றது நேர்ச்சியிலேருந்து விடுதலை பெறுற மாதிரி, அது அல்லாஹ் தஆலா கடமையாக்கி ஒன்றிலிருந்து ரிட்டன் வார மாதிரி. அதனால் இஹ்ராம் என்றது தான் பெரிய இபாதத்து. நல்ல முறையில் புரிஞ்சுக்கொள்ளணும் சொன்னால் இஹ்ராம் என்பது பெரியோர் இபாதத். நான் அல்லாஹுக்காக இன்னென்ன எனக்கு அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நான் என்ன செஞ்சிடுறேன் விட்டு விடுகிறேன் என்பதுதான் பெரியோர் இபாதத் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதில் என்னதெல்லாம் நம்ம விடுறோம் அப்படி என்று சொல்கிற பகுதியை தான் ரசூலாங்க சொல்லி காட்டுறான். இது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாதுன்னு வருது. அதில் என்ன புரிஞ்சுக்கொள்ளணும் சொன்ன நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இஹ்ராம் உள்ளவர் இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் செய்யாததுனால தான் அது இஹ்ராம், இதெல்லாம் செய்யாததுனால தான் இஹ்ராம், இதில் எந்த ஒன்றை நீங்கள் செஞ்சாலும் அந்த ஹராத்துக்கு பாதிப்பான வேலையை செய்றீங்க. தக்பீரை கட்டிப்பட்டு சாப்பிட்ற மாதிரி, தக்பீரை கட்டிட்டு அல்லாஹு அக்பர் என்று சொல்லி நம்ம சாப்பிட்ற மாதிரி. எனவே நீங்கள் உம்ராவுக்கு ஹஜ்ஜிக்கு போகின்றவர்கள் மிக முக்கியமாக ஆள் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு செய்தி என்னென்றா, நாங்கள் எங்களுக்கு தடை செய்து கொள்ளக்கூடிய வார்த்தையை தான் இப்போ சொல்லிக்கிறோம்.
லப்பைக்க உம்ரத்தன் அல்லது லப்பைக்க ஹஜ்ஜத்தன் அல்லது லப்பைக்க உம்ரத்தன் வ ஹஜ்ஜா இப்படியான வார்த்தைகள் நம்ம சொல்கிறோமே, இவைகள் எல்லாம் நம்ம எங்களுக்கு ஹலாலை என்ன செய்கிறோம், அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லித்தந்த அமைப்பில் ஹராமாக்கிக் கொள்கிறோம் அந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில். அந்த அடிப்படையில் நீங்கள் தெரிஞ்சு கொள்றதுக்கு மிக லேசாக என்னமையும், எஹ்ராம் அணிந்த எஹ்ராமுடைய நியத்துக்கு வந்தவர் செய்யக்கூடாத வேலைகள், அந்த செய்யக்கூடாத வேலைகள் அதெல்லாம் செய்யாமல் இருந்தாதான் நீங்கள் முஹரிமன் அர்த்தம். இல்லை என்று சொன்னால் நீங்கள் எஹ்ராம் கட்டினது அர்த்தமே என்னது, தவாஃப் செய்தாலும் சரி, நீங்கள் சஹி செஞ்சாலும் சரி, எத்தனையோ வேலைகள் செய்தாலும் சரி, இது இல்லாமல் உங்களுக்கு அது கூடாது. நீங்கள் வந்து சாதாரண ட்ரெஸ்ஸை போட்டுக்கண்டு அத்தரெல்லாம் பூசிக்கண்டு அதே போல் அதாவது எல்லா விதமான அதாவது அனுமதிக்கப்பட்ட செயல்கள் தடை செய்யப்பட்ட செயல்களை செஞ்சுக்கண்டு நீங்கள் பெரிய வேலைகளான தவாஃபையும் சாயையும் செஞ்சு மொட்டையடித்தாலும் உங்களுக்கு என்ன செய்யாது, அது ஏற்றுக்கொள்ள அது உம்ராவே அல்ல. அது என்ன, ஒரு உம்ராவாகவோ ஒரு ஹஜ்ஜாகவோ அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எனவே இந்த எஹ்ராம் என்பதை நீங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நிறைய பேர் அது தெரியாததுனால இந்த புடவையோட துணியை போத்தினாத்தான் அதுதான் எஹ்ராம் என்ற இடத்துக்குள்ளே வருது என்கின்ற ஒரு சிந்தனை என்ன செய்யுது வரக்கூடிய ஒரு நிலையை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அந்த துணி இல்லை என்று சொன்னால் அவர் அப்படியாகவே என்ன செய்வதில்லை பார்ப்பது கிடையாது, அசுத்தமாக இருப்பாங்க, மிச்சம் எனது உடம்பெல்லாம் வேர்த்து போயிருக்கும், ஹோட்டல் ரூமில் இருப்பாங்க, இன்னொரு எஹ்ராம் துணி கூட இருக்கும், குளிக்க மாட்டாங்க. ஏன், இதை கலட்டினா எஹ்ராம் என்ன செஞ்சிடும், கலைஞ்சிரும் என்கின்ற அந்த சிந்தனை தான். இந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் மாற்ற, அதாவது இதே அமைப்பில் எத்தனை ட்ரெஸ்ஸும் உங்களுக்கு என்ன செய்யலாம் போடலாம். எஹ்ராம் துணி என்று நீங்கள் வைத்திருக்கக்கூடிய எஹ்ராம் துணி இருக்குதே, அந்த எஹ்ராம் துணி உங்களுக்கு அஞ்சு வச்சுக்கன்னு என்ன செய்யலாம், நீங்கள் ஒரு மூணு நாளைக்கு போகிறதான் செய்ய போகிறீங்க என்றாலும் குளிச்சு குளிச்சு உங்களுக்கு என்ன செய்யலாம் தாராளமாக மாற்றலாம். ஆனால் அதை வந்து கலட்டாமிக்கிறதுக்கான அந்த காரணமே இந்த துணியில் தான் எஹ்ராம் என்ன செய்து இருக்கிறது. எஹ்ராமுடைய ஒரு நிபந்தனை தான் அந்த இது, இந்த மாதிரி நம்ம அணியக்கூடாது. அதே வடிவத்தில் தான் மற்ற எல்லாமே வருது, பாசம் பூசக்கூடாதுன்றது அதே லிஸ்ட்டில் தான் வருது, உறவு கொள்ளக்கூடாதுன்றது அதே லிஸ்ட்டில் தான் என்ன செய்யுது வருது, அது போல் என்ன அதாவது அந்த முடிகளை களையக்கூடாதுன்றது அதே லிஸ்ட்டில் தான் என்ன செய்யுது வருது, எல்லாமே ஒரே லிஸ்ட்டில் தான் வருது. ஆனால் இதுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதை மற்றதுக்கு நாம் என்ன செய்வதில்லை, கணக்கில் எடுப்பதில்லை. காரணம் அப்படி சொல்லப்பட்டிருப்பதனால. அதனால் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும், எஹ்ராம் என்பது நாம் உள்ளத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு இபாதத்தை செய்கிறோம் என்ற உணர்வு உங்களுக்கு வரணுமாக இருந்தால் நாங்கள் இவ்வளோ விஷயத்தையும் அல்லாஹுக்காண்டு விட்டுடுறேன் இன்னைக்கு, அந்த விடுவதற்காக வைக்கிற நியத்து தான் எஹ்ராம் என்பது. இது முதல் அம்சம். இப்போ எது எது செய்யக்கூடாது அப்படி என்றது சொன்னால் இதை வந்து மனநமிட்டு சொல்கிறது என்றது என்ன, மனநமிட்டு இது இது செய்யக்கூடாது அப்படி என்றது ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் உண்டு அல்ல, இயல்பில் அது வரும் எங்களுக்கு அந்த இடத்துல. வாசம் பூசக்கூடாது என்பது அது, இதில் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு அஞ்சு பத்து நிமிஷம் எனக்கு எடுக்கலாம், ஆனால் அது இந்த இடத்துல என்ன செய்யலை எடுக்கலை, அதுக்குன்னு சில வாசம் என்ற அதுக்குண்டு ஒரு சில சட்டங்கள் என்ன செய்யும் இருக்கும். அதாவது எஹ்ராம் துணி அணிவதற்கு முன்னால் உடலில் ஒரு ஆள் என்ன செய்கிறாரு வாசம் பூசுகிறார், அதுக்கு பின்னால் எஹ்ரம் துணி என்ன செய்கிறாரு அணிகிறாரு. இப்போ லப்பைக்க உம்ரத்தன்னும் அந்த இடத்துல சொல்லிட்டாரு, அதுக்கு அப்போ அதுக்கு முன்னால் அணிஞ்சது ஓகே, அதுக்கு முன்னால் பூசியது ஓகேயா அப்படின்ற கேள்வியெல்லாம் என்ன செய்யும் வரும். அது ஓகே என்பது ஹதீஸில் என்ன செய்யுது ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறாங்க. இந்த மாதிரி சில சில மசாயில்கள் இருக்கும், அது நீங்கள் அந்தந்த இடத்துல என்ன செய்யலாம் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் அதோடைய முழுமையான வடிவம் தான் இப்போ எங்களுக்கு என்ன செய்யணும் தெரிய வேண்டும். இப்போ எஹ்ராமை பொறுத்த வரைக்கும் அதாவது வாசம் பூசக்கூடாது, எஹ்ராம் அதாவது லப்பைக்க உம்ரத்தன் என்று சொல்லிவிட்டால் வாசம் பூசக்கூடாது. பிரதானமாக அந்த துணி என்ன செய்யணும், அதாவது தைக்கப்பட்ட துணியாக இருக்கக்கூடாதுன்னு தான் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க, எல்லாமே தச்ச துணி தான், நீங்கள் எடுக்கிற எஹ்ராம் துணி வந்து என்ன தைக்காமே வருது, அதில் ஒரு இடத்துல அடித்து தான் இருப்பாங்க வளையிட்ட, தைக்கப்படாதன்னு அர்த்தம் அல்ல, அதில் தைக்கப்படாதன்னு அர்த்தம் இல்லை, அதுக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் அணிய முடியாத இருக்கும், அதுதான் எஹ்ராமுடைய அர்த்தம், அணிய முடியாத துணி, அணிகின்ற துணியாக இருக்கக்கூடாது, தஃசீலன்னு இருக்கக்கூடாது, அணிய முடியாத ஷேட் போடக்கூடாது, ட்ரௌசர் போடக்கூடாது, சாரம் என்ன செய்யக்கூடாது கொடுக்கக்கூடாது, இது போன்ற தைத்த மாதிரி கொடுக்க ஜுப்பாவை கொடுக்கக்கூடாது. எஹ்ராம் துணி இன்னும் சிம்பிளாக நீங்கள் விளங்கணும்னா இப்போ நீங்கள் போட்டுக்கிற ஷேட் இருக்குது இதை எப்படி போடணுமோ அப்படி போடாமல் சும்மா எடுத்து போத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ஹெராம் செல்லும். இந்த ஹெராம் உங்களோட நீங்கள் போட்டிருக்கிற ஷேட் இருக்குது, இந்த ஷேட்டை நீங்கள் கலட்டி இதை அப்படி மேலால் என்ன செய்றீங்க போத்திக்கல்றீங்க, போத்தி கட்டிக்கல்றீங்கன்னு வைங்களேன் உங்களுடைய ஹெராம் என்ன செய்யும் கூடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளை தான் என்ற எங்கேயும் என்ன செய்யலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலை, அது தைக்கப்படனது கைரல் மஹீத்ன்னு ரசூலாங்க சொல்லலை, தைக்கப்படாமல் இருக்கும்னு ரசூலாங்க சொல்லலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன வார்த்தைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான், எது இந்த கமீஸ் அணியக்கூடாது, சிறுவால் அணியக்கூடாது, இது மாதிரி என்னது சாரம் அணியக்கூடாது என்ற இந்த வார்த்தைகள் தான் என்னது ஹதீஸ்களில் வருதே தவிர, சிறுவால் என்றது ரிதா இந்த மாதிரி வார்த்தைகள் வருதே தவிர, அதான் கமீஸ் என்று வருதே தவிர இந்த மாதிரி என்ன செய்யலாம் தாராளமாக கீழ்குறாடை மேலுக்குறாடை, ரிதா இசாரன்னு என்ன செய்யுது கீழுக்குறாடை மேலுக்குற ஆடை இப்படி இருக்கணும், துணியாக இருக்கணும். இதை துணியாக நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா உங்களோட தடை என்னது
நீங்கிடும். இதை நீங்கள் ட்ரெஸ்ஸாக பயன்படுத்துறீங்கன்னா கூட தடை என்ன செய்யாது, நீங்காது. இதுதான் அம்சம். எனவே நம்ம வந்து தைக்கப்படாத என்ற அடிப்பை நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் இருக்குது, இதுவும் தச்சு தானா ஐக்கிறாங்க அப்படின்னு என்னது அந்த சந்தேகம் இருக்குது, இது வேறு தச்ச தையல் ஐக்கியம்னாலும் நினச்சிக்கிறாங்க. தையல் அல்ல, ஒரு விளங்கப்படுத்துவதற்காக என்ன செய்வார்கள், அது சொல்வார்கள், ஒரு அதாவது தெளிவாக விளங்கிக் கொள்ளணும் என்பதற்காக சொல்வார். இப்படி சொல்கிற மாதிரி ரசூலாங்கட பேரை கேட்டால் சலவாத்து சொல்லணும்னு சொல்கிற மாதிரி, அப்போ நபி என்று சொன்னாலும் சலவாத்து சொல்லத்தான் செய்யணும், பேராது இல்லை. ஹதீஸில் வருது மன் துக்கிர்தா இந்த ஹூஃபலம் யுசல்லி அலையே, நான் ஒருவருக்கு ஞாபகப்படுத்தப்பட்டு யார் சலவாத்து சொல்லவில்லையோ என்றுதான் ஹதீஸில் என்ன செய்து வருது. அப்போ நபின்னு சொன்னாலும் அது ஓகே, முகமதுன்னு சொன்னாலும் ஓகே, ரசூல் என்று சொன்னாலும் ஓகே. சும்மா பொதுவாக அதை ஹதீதாக சொல்கிற நேரத்தை சுருக்கமாக வழங்குறதுக்காக என்ன செய்கிறோம், அப்படி சொல்லுகிறோம். அதே மாதிரி தான் தைக்கப்பட்ட ஆடையன்னு சொல்கிறது, இவ்வளோ வழங்கப்படுத்துகிறதை விட தைக்கப்பட்ட ஆடை தான் அதெல்லாம் எந்த அமைப்பில் சொல்கிறதுக்காக அதை சொல்வது பிழை கிடையாது, அப்படி சொல்கிறது. நான் புரிஞ்சுக்கொள்ளணும், இதே ட்ரெஸ்ஸை நம்ம உடுக்காமல் போட்டோம்டா, உடுக்கக்கூடாது. உடுக்காமல் மேலால் துணி மாதிரி போட்டோம்னா தடை என்னது, எங்களுக்கு இல்லை. இதே ட்ரெஸ்ஸை இந்த கை வந்து தஃப்சீல் சொல்கிறதுக்கு இப்படி வந்து இந்த மாதிரி உடுத்தோம்னா அது கூடாது. எனவே தைக்கப்படாத வெள்ளை தான் உடுக்கணுமென்ற இல்லை, ஆனால் எல்லாரும் வெள்ளை உடுக்கிறத நீ நீளம் உடுக்கிறத தவிர்க்கிறதா நல்லது, எல்லாருமே வெள்ளை உடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் பெண்கள் என்ற அளவுக்கு வெள்ளை என்ன செய்யணும், தவிர்க்கணும். மேன் அதாவது வெள்ளை என்று இஸ்லாம் மெஹராமுக்கு சொல்லாத நேரத்தில் ஆண்கள் எல்லாம் வெள்ளை தானாக அப்படி உடுக்கிற நேரத்தில் நீங்களும் வெள்ளை என்று போனீங்கன்னா பல கருத்து அதில் என்ன செய்யும், உண்டாகும். ஒன்று வெள்ளை தான் நிகராம் என்கின்ற அந்த அடிப்படை என்ன செய்யும், அங்கே உண்டாகும். இரண்டாவது ஆண்களுக்கு ஒப்பாக வேண்டிய ஒரு நிலை என்ன செய்யும், அந்த இடத்துல ஏற்படுற சொல்லுவாங்க, அதை சொல்லலை சுசலால செல்லம் அவர்கள், அதை சொல்லலை. சிலர் வெள்ளை தான் நிகராம் என்று நினச்சி தான் அப்படி என்ன செய்கிறாங்க, அந்த மாதிரி தச்சிக்கிட்டு போவதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே முதலாவது எஹராம் துணியை பொறுத்த வரைக்கும் இப்படி என்ன செய்யணும், அதாவது அந்த தை இந்த ஒரு ட்ரெஸ்ஸாக போடுகின்ற அமைப்பில் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாதுன்ற சொல்லுவாங்க சொல்லியிருப்பது. அதுபோல் அதை வாசங்கள் பூசக்கூடாது, முடி என்ன செய்யக்கூடாது, நம்ம இஹராம் அணிந்த நிலையில் என்ன செய்யக்கூடாது, களையக்கூடாது, முடிகளை நகம் என்ன செய்யக்கூடாது, வெட்டக்கூடாது. இதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹராமுக்கு சொன்ன அந்த ஒரு சில நிபந்தனைக்கு இன்னும் விஷயங்கள் இருக்குது.